ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கான வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர்ன்ற பொசிஷனுக்கு 16 காலி இடங்கள் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே அறிவிச்சிருக்காங்க. இதில் எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் டெஸ்ட் மூலியமாகவும் டிரைவிங் டெஸ்ட் மூலியமாகவும் தேர்வு செய்கிறாங்க. இதில் ஏஜ் லிமிட் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா 18-27 இருக்கணும். கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், பாஸ் லைட் அண்ட் ஹெவி மோட்டர் வெஹிக்கிள்கான லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 19,900 ரூபாய் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக 3 வருஷம் இருக்கணுங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா August 9, 2021. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா நான் உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மீன்வளத்துறை, இதில் வந்து அலுவலக உதவியாளர் இந்த பணிக்காக 5 காலி இடங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னா இன்டர்வியூ, ஸ்ட்ரைட் இன்டர்வியூ மூலிமா தான் தேர்வு செய்கிறாங்க. இதில் ஏஜ் லிமிட்னு பார்த்திங்கன்னா 18-35 வரை இருக்கணுங்க. இதில் சேலரின்னு பார்த்திங்கன்னா 15,700 to 50,000 வரை கொடுக்குறாங்க. இதில் வந்து நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரி ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பி வ்ளாக்ஸ்.